கதிரி பிரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இன்னைக்கு சகரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் சகரியா சகரியாக்கினாரே கல்லானயன் வல்லிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன் கல்லா நயன் கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன் ஆனந்தமாய் இன்பக்க நான் எகிடுவேன் துய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் வாலிப நாளில் ஏசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார் யேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன் எதற்கு மே உதவா என்னையும் கண்டெடுத்தார் யேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன் ஆனந்தமாய் என்பக்க நான் எகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன் வல்லால் ஆசை இல்லை என்றும் என கவர் ஆதரவே எசுவல்லால் ஆசை புவினில் வேறு இல்லை என்றும் என கவர் ஆதரவே ஆனந்தமாய் இன்பக்க நான் எகிடுவேன் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் உம்மைப்பின் பற்றி ஊழியம் செய்து ஒம்பாதம் சேர்ந்துட வாஞ்சிக்கிறேன் உம்மைப்பின் பற்றி ஊழியம் செய்து ம் சந்திட வாஞ்சிக்கிறேன் தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கேருபயே கண் பாறும் என்றம் நான் மாடிமை தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கேருபயே கண் பாறும் என்றம் நான் உம் மாடிமையே ஆனந்தமாய் என் பக்க நான் எகிடுவேன் துயப்பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் தேவந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதேவுந்தன் சமூகமே தேவந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதேவந்தன் சமூகமே பலத்தின் மேல் பல நடைந்து நான் சேர்ந்திடுவேன் சியோனில் மேல் பல நடைந்து நான் சேர்ந்திடுவேன் சியோனில் வாழ்ந்திடவே இயேசுவின் நாமத்தினாலே ஜமங்கலி பிதாவே ஆமேன் கத்திரப்பிரி சுத்த நாமத்திற்கு சோத்ரம் ஜே எம் ஸ்டாலின் பைபிள் டீச்சர் பிரைசலாட் தம்பி எபனேசர் பிரைசலாட் பாண்டி இஸ்ரேல் பிரைசலாட் கொத்த நல்லவர் நம்ம ஆஸ்விதிக்கிறார் சகரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி ஆண்டவர் அவருடைய கோத்திரத்துல ஒரு சில கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு இப்போ நம்ம இங்க ரெண்டு கோத்திரத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு ரெண்டு ஒரு ஆப்போசிட்டான கோத்திரத்தை நம்ம பார்க்க போயிடும் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் அந்த கோத்திரம் என்னென்னா அது தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரம் அது யூதா ராஜா சிங்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம் அந்த கோத்திரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட்டு கோத்திரம் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஒஸ்ட் கோத்திரத்தையும் நம்ம பார்க்குறோம் அது ஏழாவது வசம் எப்பிரா மேனார் அந்த எப்பினா மாதிரி நம்ம உங்களுக்கு வசந்த நான் காட்ட போனேன் அது ஒரு ஒர்ஸ்ட் கோத்திரம் ஜெயந்தி அக்கா சமந்தியமா பிரைஸ்லார் இப்போ ரெண்டு கோத்திரத்தரும் எக்ஸ்ட்ரீமை நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு கோத்திரத்தாரையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு நம்ம பார்க்குறோம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி மர்சி ராஜசேகரன் சமந்தியமா பிரைஸ்லார் இன்றைக்கி எங்களோட இவ்வளோ நேரமும் சந்திப்பு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் கிருபை மர்சி ராஷரன் சம்பந்தியமா அன்னைக்கு திருமணத்துக்கு ஏசிட்டனால இன்னைக்கு ஒரு அருமையான உறவு எங்களுக்கு இருக்கு கர்த்தர் நல்லவர் அக்கா உங்களுக்கு சுவஸ்திரம் சரி இப்போ யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசப்பின் வம்சத்தாரை ரட்சித்து யோசப்பின் வம்சத்தார் யார் அப்படின்னா இவருக்கு சப்ஸ்டியூட்டாக வர்றாங்க யாருக்கு சப்ஸ்ட்யூட்டாக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் பிறந்த பிள்ளைக்கு சப்ஸ்டியூட்டாக வர்றதான் இந்த யோசேப்பு சரியாங்க அதனால் அங்கே சப்ஸ்டியூட்டாக ஆண்டவர் ஆண்டவரின் சரி ஆசி ஆசிர்வதிக்கிறார் அவர்களை திரும்ப நிலைக்காக பண்ணுவேன் திரும்பங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க வீழ்ச்சி அடைஞ்சாச்சுன்னா அதோட முடியுங்கள் இந்த தேவ தூதர்கள்லாம் தடவை வீழ்ச்சி அடைஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு சோழி முடிஞ்சிருச்சு ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு ஆழமான ஒரு காரியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாசித்தானா நமக்கு இது புரோஜனமாக இருக்கும் சரி வாசிப்பம்மா ஒன்று பேதரு முதலாவது அதிகாரம் எடுத்துக்கலாம் ஜபந்தியமால் பிரைஸ்லாட் ஒன்று பேதரு முதலாவது அதிகாரம் ஒன்பது ஆசனத்துலேருந்து உங்களுக்கு வாசிக்கணும் இப்போ நம்ம வேதத்துலேருந்து பார்க்குற இஸ்ரேல் கோத்திரத்துலேருந்து இப்போ நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசிரிதிக்கிறார் எப்படி நம்மளை பார்க்கிறாருங்கிறத முக்கிய வீழ்ச்சியடைந்தவங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்கிறார் உங்கள் விசுவாசத்தின் பலமாகிய ஆத்துமரட்சிப்பே அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து நல்லா இருக்கிறேங்க உங்களுக்கு உண்டான கிருபை இந்த கிருபை யாருக்கு கிடையாது அப்படின்னா தேவ தூதர்களுக்கு இந்த கிருபை கிடையாது ஆனால் நமக்கு இருக்குது கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாக ஆராய்ந்து பரிசுத்தித்தார்கள் யார் இருங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்போ பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் வார்க்கிற கோத்திரத்தாரை நம்மளோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போயிடும் பதினோரு ஆசனம் பாருங்கள் தங்களில் உள்ள இந்த தங்கலில் யார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்த ஆவி நல்லா கேட்டுக்கோங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்த ஆவி என்ன செய்தது பாருங்கன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர் பாருங்க இந்த அட்டை டு அட்டை எழுதுனது யார் அப்படின்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர் அதுல சந்தேகமே கிடையாது ஒன் ஹண்ட்ரட் இதான் இதுல சந்தேகமே இல்லை நீங்க எனக்கு அகேன்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை அக்செப்ட் பண்ண முடியாது ஆனால் இங்க ஒரு ஸ்பெஷல் ஒருத்தர் வர்றார் அவர் யார் கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர் என்ன செய்யறார் கொண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த பார்த்தீங்களா ரெண்டு காரியம் ஒரு பக்கம் பாடு அதற்கு பின் வருகிற மகிமை இப்பொழுது இன்ன காலத்திலே குறித்ததென்று அந்த காலத்தையும் விசேஷம் இன்னதென்றையும் ஆராய்ந்தார்கள் இந்த கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாடு அப்படின்னு வரும்போது பைபிள் எங்கெல்லாம் பாடு அப்படின்னு வருதோ உடனே பரிசுத்த ஆவியானவர் ஆஃப் ஆயிடுவார் அதெல்லாம் கேட்டீங்க ரொம்ப ஆழமான சத்தியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஏசாயா இருபத் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே வராது எழுதிக்கிட்டே வராது ஆனால் பதினாலாவது வசனம் வரங்க ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இயசாயா பன்னிரெண்டாவது வசனத்தில் வரும்போது பதினாலாவது வசனத்தில் மனுஷரை பார்க்கலும் அவருடைய பார்வையும் மனு புத்திரை பார்க்கலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தகர் அடைந்தது இங்கே வந்தவுடனேயுமே பரிசுத்தானார் ஆஃப் ஆகிறாரு கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுத ஆரம்பித்தார் இதுதான் முக்கியமான காரியம் அந்த ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஃபுல்லாக எழுதுறது யார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர் அதனால தான் அங்கே பாருங்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் ஆசனம் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதர்சிலுக்குள்ளே இருந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் எழுத ஆரம்பிக்கிறார் அவைகளுக்கு கிறிஸ்துவுக்கு உண்டாக பாடுகளையும் அவைகளுக்கு பின் உண்டாகும் மகிமையையும் இந்த பின் உண்டாகிற தான் இப்போ நம்ம பார்க்க போயிடும் சரி இது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ வாசனத்திலிருந்து போக போயிடும் இப்போ சகரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூதாவின் வம்சத்தை பலப்படுத்தி யாருக்கு பலன் தேவை சொல்லுங்கள் பலன் இல்லாதவர்களுக்கு தான் அவரின் சிலரு பலப்படுத்தி அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பலன் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வருது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அனாதிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்களா அது ஆண்டருடைய நாமம் பிஃபோர் கிரியேஷன் அவருக்கு கொடுத்தப்பட்ட நாமம் அவர் சோர்ந்து போவதில்லை இழைப்படுத்துவதில்லை ஆனால் யாருக்கு அவர் பலன் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது வருஷம் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து இப்போ இங்கே யூதா கோத்திரம் சோர்ந்து போகுது நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்புறம் ஒரு சோர்வுக்குள்ளே போயிடும் ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரான் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் சரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகரியா பத்தாவது அதிகாரம் மாராசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி நமக்கு என்ன தேவை பலன் சத்துவம் தேவை அதை வம்சத்தாய் வம்சத்தாரி யோசப்பின் வம்சத்தாரை ரட்சித்து அந்த ரட்சிப்பை ஏற்கனவே நமக்கு பார்த்துட்டோம் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது அதிகாரம் பதினோரு ஆசனத்தில் யோசிப்பை எங்கே தூக்கி போட்டாங்க ஒரு குழியில் போட்டாங்க சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பதினோரு வாசனம் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபெற்றிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கின்ற ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நான் அங்கே டீட்டெயிலாக போக போகிறது ஆனால் யோசிப்பின் வம்சத்தாரை ரட்சித்து அந்த குழியில் அவர் செத்து போக வேண்டியது அந்த அனுசரார் அவரை ரட்சித்து வெளியில் கொண்டு வந்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நிலைக்க பண்ணுவேங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம ஜே எம் ஸ்டாலினுக்கு ஒரு அம்மாவை தெரியும் அந்த அம்மா ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டீச்சர் அது பேரை சொல்ல மாட்டேன் அந்த அம்மா ஒரு நாள் எங்கிட்ட சொல்லுது நீங்கள்லாம் பரலோகம் போக மாட்டேங்க அப்படின்னு என்ன சொல்லுது அப்புறம் தூத்துக்குடியில் இன்னொரு இருக்கார் அவர் ரொம்ப கோவப்படுறாரு அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போக மாட்டேங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா வருத்தமாக இருக்குமா ஆனால் நான் உடனே அந்த அம்மாவுக்கு பைபிள் எடுத்து காமிச்சேன் ஏமா பரலுக்கு கொண்டு போகிறது நீயா ஆண்டவராக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் கொண்டு போவார் வசனம் நான் காட்ட காட்டட்டாட்டு யூதா இருபத்தி நாலு வசனத்தை இருந்தேன் யூதா இருபத்தி நாலு அந்த அம்மாவுக்கு எடுத்து காட்டினேன் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிக இந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாக நிறுத்த வல்லமை உள்ளவர் பார்த்தீங்களா அவர் என்ன செய்கிறார்னா மாசற்றவரை நம்மளை எங்கொண்டு நிறுத்த மக்கியமுள்ள சன் அதுக்கு அந்த வல்லமை அவருக்கு இருக்குது அந்த வல்லமை உள்ளவர் தான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆறாவது வசனம் நான் வம்சத்தை வளப்படுத்தி யோசு பின் வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்பவும் நிலைக்கு பண்ணும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரியம்தான் ஆரம்பித்தாங்க எப்படி பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் முன்மாறி பின்மாறி ரெண்டு மலையும் இஸ்ரேல் மேலே ரெண்டு அர்த்தம் ஒன்று உண்மையான மலை அதை கூட நம்ம பார்த்தோம் ரெண்டாவது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வரும் பொழுது ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாரு நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் திரும்பவும் நிலை நிறுத்த நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ள விடப்படாதவர்களை போர் இருப்பார்கள் தள்ள விடாதவர்கள் போர்னால் தள்ளப்பட்டார்கள் சிறைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் எழுபது வருஷம் உள்ள சிலையாக இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படிங்கிற அதாங்க வித்தியாசம் இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நிறைய வித்தியாசம் கொடிக்கிற சம்மந்தமே கிடையாது அந்த ஒரு கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் மறந்து விடுவார் அதை இன்னி நான் நினைக்கவே மாட்டேன்றார் ஆனால் நம்ம அப்படி கிடையாது யார் மேலேயாவது ஒரு கோபம் கசப்பு இருந்தானா நம்ம பிரைசலாடு போகிறதார்னு சொல்லுவோம் ஆச்சா பூச்சா சொல்லுவோம் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த கோபமும் கசப்பும் உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம் சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு குத்து குத்தி விட்டுரும் அந்த ஆண்டவர் அப்படி கிடையாது அதனால தான் அவர் என்ன சொல்கிறான்னா நான் அவர்களை இறங்கினேன் அவர்கள் என்னாலே ஒரு காலம் தள்ள விடாத தள்ள விடாதப்பட்டவர்களை போல் இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் இந்த செவி கொடுப்பேன்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சரி அந்த செவி கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்துக்குள்ள வரும் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் அவர் கைவிட்டாரா கைவிடுவார் ஆனால் சேர்த்துக்கொள்வார் அதாங்க வித்தியாசம் பத்தாவது வருஷம் பாருங்கள் மலை விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் நடவடிக்கை நிலை பெயரலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகர கர்த்தர் சொல்லுகிறார் பதிவூணு ஆசனம் இது ஒரு வாக்கு தத்தமான ஆசனம் இந்த ஆசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வசித்து விளக்க தான் சொல்ல போயிடும் உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம் இது எப்படி இந்த வசனம் எனக்கு பிடிச்ச வசனம் நான் உங்களுக்கு சொல்ல போயிடும் பிரதர் ஜெயபால் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னு பிரதர் ஆலன் பாலுடைய தகப்பனார் பிளஸிங் டிவி நடத்துகிற ஆலன் பாலுடைய அப்பா தான் ஜெயபால் சார் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் நண்பர் என்னை ஆவிக்குரிய தகப்பன் பல விஷயங்களை என்னை வழி நடத்தியிருக்கிறார் நான் என்னுடைய மகளுக்கு எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ரொம்ப ஆண்டோட துதிச்சிட்டு அவர்கிட்ட அந்த சன் சொல்லி சந்தோஷப்பட்டுருந்தேன் இருந்தேன் அப்பா அவர் சொன்னார் டாக்டர் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதுதான் எனக்கு ஆண்டர் கொடுத்த உசிதமான ஆசீர்வாதம் நேற்று ஆலயத்துக்கு நாங்கள் போனோம் நானும் என் மக டீனா திவ்யாவும் போயிருந்தோம் அப்போ பாஸ்டர் ராஜ்குமார் என்கிட்ட வந்து பா டாக்டர் நீங்கள் அந்த வசனை வாசிக்கிறீங்களே கேட்டார் நான் வந்து சொன்னேன் நீங்கள் என் மக இருக்கிறான்னு சொன்னேன் காரணம்னா நான் இங்கிலீஷ் பைபிள் கொண்டு போயிருந்தேன் தமிழ் பேப்பர் என் மகள்கிட்ட கொடுத்துருந்தேன் இங்கிலீஷ் பைபிள் வச்சு வாசிக்க முடியாது நான் போய் அக்காட்ட கொடுக்குறேன்னு போய் கொடுத்தா அவள் வந்து அழகாக அந்த வசனத்தை புல்பெட்டில் போய் வாசித்தான் அவளுக்கு செய்து கொடுக்குறா அவளுக்கு வாசிக்கிறலாம் கஷ்டமே கிடையாது சாயங்காலம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்போ பாஸ்ட்ரே சொல்கிற டாக்டர் உங்கள் மக வசனம் வாசிக்கும் போது அப்படி ஒரு அழகாக வாசித்தா எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் அவள் எங்கே இருந்தால் அவன் மாட்டினா பாரு ஃபாஸ்ட் பண்ணியே பார்க்கணுங்கிறாருன்னு சொல்லி ஒரு சோசரம் போட்டா யோசிச்சு பாருங்கள் இது தான் ஆண்டவர் கொடுக்குற நமக்கு உசிதமான ஒரு ஆசீர்வாதம் சரி இந்த உசிதமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னு கேட்டிங்கன்னா நான் அவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது நான் நினச்சுவேன் அவருடைய ஜபத்தை அவர்களுக்கு ஜபத்தை நினைச்சுவேன் கேட்பேன்கிறார் இப்போ ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜபத்தை கேட்கிற தேவன் அதான் பாருங்க நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் சரி ஏழாவது வாசன பார்க்க போயிடும் இப்ராஹிமர் பராகிரமரத்தில் போல் இருப்பார்கள் இந்த இப்ராஹிமர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போயிடும் சரி இப்போ இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் நீங்கள் டிவைன் ரிஜாய்ஸிங் டிவைன் ரிஜாய்ஸிங் பரலோக மகிழ்ச்சி இது மகிழ்ச்சி ரெண்டு வகையான சந்தோஷம் இருக்குதுங்க இப்போ நமக்கு ஒரு ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சு அவரும் ரொம்ப வார்த்தை யோகது போச்சையானு ஆனால் இருதயத்துக்குள்ள வர சந்தோஷங்கிறது அது வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம கொள்ள போயிடும் வாசிப்பமாக ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துக்குள்ள வரும் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் இருசுலீமிலே தேற்றப்படுவீர்கள் சரியாங்க வசனம் நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பிக் கொடுத்து அவளுடைய மகிம் பிரகாசத்தில் மேலும் வைச்சவர்கள் பன்னிரெண்டாம் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை இதாங்க டி ரிஜா டீச்சர் செல்வி டீச்சரை அழகாக போட்டிருக்கேன் டிவைன் அப்போ உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் டக்குன்னு போயிடும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் வச்சுருந்தேன் எனக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ரிலேஷன் அந்த பெரிய கோடியூசரை வீட்டில் அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து அவளுடைய ட்ரூ கலர் உண்மையான நேரம் ஒரு வாரத்திலே வெளியே வந்துச்சு இந்த கணவன் ரொம்ப நல்ல மனிதன் அவரால் சகிச்சு கொள்ள முடியல அப்படி ஒரு கேரக்டர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆல்பத்தை எடுத்தார் ஒரு கத்திரிக்கோள் எடுத்தார் கத்திரிக்கொள்ளை எடுத்து ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்களே நடுவில் வெட்டிட்டார் ஒரு படத்தை இல்லை எல்லாத்தையும் கன்றாக கட் பண்ணிட்டார் அவர் சொல்கிறாரு குடும்பத்தை என்னால் பிரிக்க முடியாது அட்லீஸ்ட் இதையாவது நான் செய்ய வெட்டிடுவேன் அப்படின்னு வெட்டிட்டேன் அப்படின்ட்டார் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வருஷங்கள் ஓடிடுச்சு இப்போ அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அநேகருடைய குடும்பத்தில் இப்படி தான் இருக்குது அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையும் புரண்டு ஓடுகிற ஆற்றை போலும் அவளிடத்துல பாயும்படி செய்கிறேன் இப்போ பதினாலாம் வசனம் பாருங்கள் இதுதான் உசிதமான ஆசீர்வாதம் நீங்கள் அதை காணும்போது அப்போ நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் இறுதியும் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும் ஏன் பசும் புல் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோன்னா ஆண்டார் நம்மளை எப்படி பார்க்குறான்னா ஒரு ஆடுகளை போல் பார்க்குற அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை பசும் புல் இங்கே வசனங்கிறதுனா பசும் புல் அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்துலேயே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்துலேயே அவருடைய சினமும் அறியப்படும் ஆப்போசிட் அந்த காரியம் ஒரு பக்கம் கரம் இன்னொரு பக்கம் சினம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்குறோம் இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் சரி இப்போ அந்த இப்ராயம் குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏழாவது வசனம் பாருங்கள் இப்ராயம் பராக்கிரம போல் இருப்பான் எப்பிராயம்மை குறித்து நம்ம பார்ப்பாமா ஊசியாக எடுத்துக்கொள்ளுவாமா ஊசியா நாலாவது அதிகாரம் பதினேழு வசனத்தில் இந்த எப்பிராயம்மை குறித்து பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எங்கள் இதில் லீலா அம்மா அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற ஒரு அம்மா இருக்கும் அந்த அம்மா நல்லா பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும் பைபிள் வாசிக்கும் அப்படி ஒரு வாசிக்கும் அவளுக்கு ஒரு மகை அவன் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போய் அட்டன் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா ரட்சிக்கப்பட்டு எப்போவுமே ஹல்ல இல்லையா சோத்திரம் அல்ல இல்லையா சோத்திரம்னா சொல்லுவான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என் பையன் ரட்சிக்கப்பட்டுட்டான் சார் அப்படி ஒரு வல்லமையாக ஒன்று இருக்குது நிற்கிறான் ஸ்டாண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு நான் பையன் கேட்டேன் ஓ மாப்பிள்ளை என் ஆண்டவராளை மாற்ற முடியுமான கே கே அந்த ஆளால் ஆண்டவராலாம் ஆர மாற்ற முடியாது பையனை மாற்றுற அளவுக்கு ஆண்டோருக்கு வல்லமை இருக்குது ஆனால் யாரை மாற்ற முடியாது என் மாப்பிள்ளையை மாற்ற முடியாது எனக்கு தான் ஆச்சரியமாக இருச்சு எப்படி ஆண்டவரால் எது முடியும் எது முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மா டிசைட் பண்ணிருச்சு அதான் பிரச்சனை நம்ம அப்படி என்ன செய்ய முடியாது ஆண்டோடைய வல்லமையை எடை குறைச்சி போட முடியாதுங்கிற தான் இப்போ தான் அவங்களுக்கு கட்டப்போம் சரி இந்த எப்பிராமர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியா நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எப்ராயும் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போக விடு போக விடுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு ஐயா இது தேராது விட்டு விட்டுருலா சொல்லிச்சு பார்த்தீங்களா ஏன் மாப்பிள்ளையால இல்லை அன்றவரெலாம் ஒன்று செய்ய முடியாத மாதிரி ஆண்ட இந்த எப்ராமை பார்த்து சொல்கிறாரு துரத்தி விட்டு அதை துரத்தி விட்டு அதை வைக்கிட்டே வச்சுருக்காதுன்னு சொல்லி சரியா இப்போ ஐந்தாவது அதிகாரத்துக்குள்ளே பார்ப்போம் பன்னிரெண்டாவது சமம் நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் பொட்டரிப்பெலாம் அவனுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி ஒரு 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 நல்ல ட்ரெஸ் இருக்குது அதில் ஒரு பூச்சி பிடிச்சிருச்சுன்னா அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாயிரும் அப்புறம் யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது அதான் பொட்டரிப்பை போலவும் தன் காயத்தை கண்டபொழுது எப்ராஹிம் அரசு அசரியான இடத்திற்கு போய் சொன்னாங்க அதனால் நான் எப்ராஹிமுக்கு பதினாலாவசரத்தை பாருங்கள் ஐந்தாவது அதிகாரம் நான் எப்ராஹிமுக்கு சிங்கத்தை போலவும் யூதா வம்சத்தாருக்கு பால சிங்கத்தை போலவும் இந்த சி இந்த ரெண்டு கோத்திரத்தையும் எப்படி இருந்து அன்றணி செய்ய எப்படி கொண்டு வர நான் வரேன் அந்த வல்லமை உங்களுக்கு கொள்ளணும் சரியா நான் எப்படியா அவங்க சிங்கத்தைப் போலவும் யூதன் வம்சத்தருக்கு பால சிங்கத்தையும் போல இருப்பேன் நான் நானே பீரிட்டு விட்டேன் தப்புவா இல்லாமல் எடுத்துப்பட்டு அடுத்து பாருங்கள் பஞ்சா வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தலத்திற்கு திரும்ப போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாக தேடுவார்கள் இந்த வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கோட் பண்ணி சொல்லியிருக்கார் அது எங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் மத்தியும் எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய இருபத்தி மூணாவது அதிகாரத்துக்குள்ள வரும் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார் முப்பத்தி ஏழாவது வருஷம் மத்தியும் இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு எருசலேமே எருசலேமே தீர்க்க கொலை செய்து உன்னிடத்துல அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவர்களே கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்திலே சிறுகின் கீழே நான் எத்தனை தரம் ஒன்றே உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாகி விடப்படும் அப்போ அந்த தேசத்தை விட்டு நீங்கள் துரத்தி விடப்படுவீங்கன்னு சொன்னார் அது நடந்துச்சு கிப்பி ஆனால் அடுத்து பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் ஒரு டைம் வச்சிட்டார் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்ல இந்த வசனத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்வார்னா நான் என்ன செய்வேன் பரவதுக்கு போயிடுவேன் ஆபத்து காலத்தில் செய்ய நீங்கள் நீங்கள் கூப்பிடும் அப்போ நான் உங்களுக்கு வருவேங்கிறார் சரி அப்படிப்பட்ட ஒரு உறவோடு இருந்த இப்ராயிமை குறித்து ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வந்துவார் இப்போ இப்ராயிமுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஆண்டவர் கட் கட்டளை எடுக்கிறார் பாருங்கள் கர்த்தரத்தில் திரும்பவும் வாருங்கள் ஒரு சிக்ஷையை கொடுத்த உடனே ஆண்டோர்ட்ட பின்னாடி போகிறாங்க அதுதான் அங்கே வித்தியாசம் இங்கே ஜேஎம் ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு சர்ஜரி பண்ணிணோம் அவருக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி உடனே சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கை அசைஞ்சிருந்தானா என்னை நூறு திட்டு திட்டிருப்பார் கொள்ளையே அடிக்கிறான் யாரு என்ட்றது துட்டெல்லாம் பிடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஏன்னா கை நல்லா இல்லை ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த ஷிட்சில் ஒரு ஸ்பெஷல் ஷிட்சை சர்ஜரி பண்ண கை கம்ப்ளீட்டாக போச்சு டோட்டலாக இப்போ தான் கிடந்துச்சு நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கேங்க ஜானிய மலுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சுட்சையை அக்செப்ட் பண்ணி மனம் திரும்பினார் அதான் ஆறாவது அதிகாரம் முதலாவது கர்த்தனத்திலே திரும்புவோம் பாருங்கள் நம்மை பீரிட்டார் நல்லா பாருங்கள் அவரை நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரை நம்முடைய காயங்களை கட்டுவார் ரெண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர் மூன்றாம் நாள் நம்மை எழுப்புவார் அண்டவராக இயேசு கிருஷ்ணன் உயிர் செல் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிள்ளை திருப்போம் இப்படி சொன்ன மக்கள் மனம் திரும்பினாங்க மனம் திரும்பினது மாத்திரமல்ல அவர்களுக்கு அடுத்து என்ன ஆண்டவர் அப்படி அவங்க மேலே பார்க்குறாங்கன்னா தீமைக்கு வழி செய்யாமல் பாதுகாத்தார் ஸ்டாலின் அழகாக போட்டிருக்கீங்க ரைட் இப்போ ஓசியா பதினோராவது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு சிக்ஷையை குறித்து சொல்கிறார் பத் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பாருங்கள் பதினொன்று எட்டு இப்ராயிமே அப்படிங்களா இப்ராமி இப்போ இப்ராயிமா ஒரு சிட்சைக்கு ஒப்புக் கொடுக்கணும் சிட்சைக்கு ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டோட இருதயம் கொழம்புது இந்த வசனத்தை தான் வாசிக்க போது எனக்குலாம் ஆச்சரியமாகச்சு இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும் இது நீங்கள் இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமா இந்த உதாரணத்தை சொல்லணுமா சொல்லக்கூடாது ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவருக்கு ஒரு குழப்பம் வருது பாருங்கள் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி செபுலான போல் என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாக பூங்கிறது ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாங்கன்னா இது என்ன செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் கடைசியில் பாருங்க வசனம் இப்ராம் புயினாலும் இஸ்ரேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சூழ்ந்துவிட்டபோது ஒரு கோத்தரத்தை பாருங்க யூதா கோத் யூதாவோ என்றால் இன்னும் தேவனோட அரசாண்டு துதிக்கிற மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சர தாண்ட வைக்கிறார் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தான்களோடு உண்மையாக இருக்கிறார்கள் சரி ஃபைனலா ஆண்டவர் இந்த இப்ராமை எப்படி தூக்கி எடுக்கிறார் பார்ப்போம் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஓசியா பதினான்கு ஐந்து நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லிபனனை போல் வேரென்றுவான் அடுத்து பாருங்கள் எட்டாவது வசனம் பாருங்கள் இனி எனக்கும் விக்கிரகத்திற்கும் என்ன என்று எப்ராயம் சொல்லுவான் இந்த எப்ராயம் தான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்ராயம் விக்கிரவத்தோடு இணைந்திருக்கேன் அவனை போக விடு அப்படின்னாரு ஆனால் இப்போ அவன் சொல்கிறான் எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவன் மனம் மாறிட்டான் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து ஓகேங்களா செவி கொடுத்து இந்த செவி கொடுத்தாதான் நம்ம இங்கே பார்க்குறோம் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசந்த பாருங்கள் நான் அவர்களுக்கு ஜீவனாய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் ஓகேங்களா செவி கொடுப்பேன்கிறாரே இங்கே செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன் நோக்கமாக இருக்கேங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு என் மகளுக்கு ஒரு திருமணத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தோம் அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் ஸ்டாலினுக்கு இங்கே இருக்கிற அநேகர் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இப்போ இடத்துக்கு ஆண்டவர் எங்களுடைய பிள்ளையே அங்கே வச்சார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ரெண்டு பேரங்களை கொடுத்தாரு என் மூத்த பேரன் இப்போ என் மேலே இருக்கான் என்னையோட ஹைட் ஆகிட்டான் எயித்து படிக்கிறான் ஆனால் அவனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்குது அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் எட்டாவது இனி எனக்கும் விக்கிரகத்திற்கும் என்ன என்று எப்ராயம் சொல்லுவான் நான் அவன் மேல் செவி அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன் அந்த நோக்கமாக இருந்திருந்தேன் என்ன அர்த்தம்னா நான் எப்ராயமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்கணும் எந்த ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்கணும் சொல்லி ஆண்ட்ரோ அடிச்சிடாரு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறார் அதனால தான் இது ஒரு டிவைன் பரலோக சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஏதாவது பார்க்குறோம் ரைட் அடுத்த வசனத்துள்ள வருவோம் எட்டாவது வருஷத்தை நான் உங்களுக்கு வாசிக்க நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு விசில் அடிக்கப்படுறான் சரி இந்த பைல்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை எபிரிய வார்த்தை சராக் சர்ராக்ங்கிறது ஒரு இந்த சராக்ங்கிறது என்ன வருதுனால் இந்த ஒரு இது வித்தியாசமான விசில் இருக்குது சந்தோஷத்தில் அடிக்கிற விசில் இருக்குது ஒரு பொம்பளையை பார்த்து பொம்பளையை பார்த்து அடிக்கிற விசில் அது வேறு ஒரு விசில் இருக்குது ராஜ்குமார் பாஸ்டர் ரவிக்குமார் பாஸ்டர் பிரேசல்லார் ஆண்டவர் விசில் போடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு மெய்ப்பர்கள் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஆடுகளில் அழைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஒரு விசில் அடிப்பாங்க விசில் அடித்த உடனே சமிக்கை ஸ்டாலின் போட்டிருக்கேன் அந்த சத்தத்தை கேட்டால் ஆடுகள் அவன் தரும் அதனால தான் ஆண்டவராகி கிறிஸ்து இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கணும் யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குறது நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லும் நான் அவர்கள் நித்தியசன் அப்போ ஆண்டு விசில் போடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சர்ராக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எழுதிக்கோங்க எபிசேயர் சர்ராக் எபிசேயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக மேய்பர்மை போடுக்குற ஒரு விசில் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கோங்க டீச்சர் எழுதிக்கோமா டிவைன் கேதரிங் டிவைன் கேதரிங் பாரலோக தேவன் ஒரு விசிலை போட்டு எல்லாத்தையும் சேர்ந்த ஒன்றா சேர்க்கிறார் இதை ஏசாயா ஒரு வித்தியாசமான வார்த்தையை உபயோகிக்கிறார் வாசிபம் ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் ஐந்து இருபத்தி ஆறு அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து பயில் காட்டி அழைப்பார் இந்த பயில் காட்டிங்கிறது விசில் அழைப்பார் அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாக வருவார்கள் இது கிபி கிபி எழுதுரா செது அடித்தார் திரும்ப ஆண்டவர் எல்லாரையும் திரும்ப அழைத்து ஒரு தேசத்தை உருவாக்குனார் அது எப்போ உருவாக்குனாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரும்ப நான் உங்களுக்கு இந்த வசம் உங்களுக்கு காட்டுறேன் எஸ்ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் கிபி எழுவதில் செதுரடிச்சார் த டிவைன் கேதரிங் எப்போ நடந்துச்சுன்னா இப்படிப்பட்ட விலை கேள்விப்பட்டவன் யார் இப்படிப்பட்ட விலையை கண்டது யார் ஒரு தேசத்திற்கு ஒரே நாளிலே பிள்ளை பெயர் வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்கமோ சியோனோ என்றால் ஒருமிக்க வேதனை பட்டு தன் குமாரனை பெற்றார் இது நடந்தது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினாலாவது நாள் இன்னைக்கு அன்றைக்கி தான் இஸ்ரேல் தேசம் பிறந்துச்சு அதனால தான் ஆண்ட சொல்ற பயில் காட்டி ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தாறு வசனம் அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாளுக்கு அப்போ ஆண்டவர் சொன்னால் எல்லோரும் செதறடிக்கிறார் ராஜகுமார் பாஸ்டர் பைசலார் எல்லோரும் செதிரடிக்கிறார் செதிரடி நினைச்சார் எல்லோரும் திரும்ப கொண்டார் பயில் காட்டி அழைப்பார் அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாக வருவார்கள் இதைத்தான் சகரியால் பார்க்குறோம் சகரியா பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டி கொண்டு வருவேன் அப்பொழுது அவர்களை மீட்டு கொள்ளுவேன் இந்த மீட்டுக் கொள்வதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ரெண்டு காரியம் மீட்டு மீட்டுக்கொள்ளுறது வேறு விலை கொடுத்து வாங்குறது வேறு உங்கள் வீட்டில் ஒரு அண்டா இருக்குது அந்த அண்டா உங்களுக்கு சொந்தமான அண்டா வீட்டில் பணம் இல்லைன்னு விட நான் சேட்டு போய் கொடுக்குறேங்க கொடுத்து அவர் என்ன சார் சேட்டு காசு கொடுப்பார் ஆனால் நீங்கள் அதை திரும்ப கொடுக்கும் பொழுது ரெண்டு காரியம் செலுத்தணும் ஒன்று எடுக்க என்ன கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும் அப்புறம் அசலின் சேர்த்து கொடுக்கணும் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி மீட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபேசியர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசன் இப்படி நாம் மீட்கப்படுகிறோம் எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபியின் ஐஸ்வர்யத்தினாலே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குது இவருக்குள் உண்டாயிருக்க அந்த மீட்பின் மூலமாக அவர்களை மீட்டு கொண்டேன் அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சகரியா ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை இங்கே அதே வசனத்தை வித்தியாசமான வார்த்தையை நம்ம பார்க்கறோம் சகரியா ரெண்டு நான்கு இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷர் திரளினாலும் மிருக ஜீவன் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணத்தை போல் வாசமாக இருக்கும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கனி மதிலாக இருந்து ஏன் நான் மதில் போடுறதுக்கு முடியாது அந்தளவு அது எக்ஸ்பாண்ட் ஆகி போய் 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 போய்கிட்டே இருக்குது அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று அப்போ அக்கனி மதிலாக ஆண்டவர் அவங்களை பாதுகாக்கிறார் நடுவில் இருக்கிறார் காரணம்னா எக்ஸ்பேன்ஷன் அந்த எக்ஸ்பேன்ஷனைக்கு முன்னாடி அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார் மீட்டுக் கொள்ளுறதுக்கு ரத்தத்தை சிந்துகிறார் அன்னைக்கு வாழ்ந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறாரு இந்த எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பு முடிஞ்சோன்னா அவங்க என்ன சொல்கிறார் கோரேசு ராஜா மூலமாக மீட்டுக்கொள்கிறார் மீட்டுக்கொண்டேன் அவர்கள் பெருகினது பெருகியிருந்தது போல பெருகி போவார்கள் எக்ஸ்பேன்ஷன் இது பரலோகத்தில் இருக்கிற எக்ஸ்பேன்ஷனை ஆண்டவன் அழைக்கிறாரு ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை அவங்களை வாசிக்கும் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவசனத்தை வாசிக்கும் ஏழு பதினெட்டு அந்நாளிலே கர்த்தர் எகிப்து நதிகளையும் கடையாந்திரத்தில் உள்ள கடையாந்திரத்தில் உள்ள அசிரிய உள்ள தேனியும் பயில் காட்டி அழைப்பார் பயில் காட்டிங்கிறது ஒரு ஒரு டெக்னிக் அதனால ஆண்டவர் எல்லாரையும் என்ன கேட்டிங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற ஒரு ஆயிரம் வருட அரசாட்சியை நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் அது எங்கே என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வசனம் அந்நாளிலே ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் ஆயிரம் திராட்சை செடியும் எல்லாம் முச்செட்டியாக இருக்கும் இப்போ உலக பிரகாரமானதெல்லாம் இன்றைக்கி எது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவோ அன்றோட போகிறோம் அதெல்லாம் எப்படி இருக்கும் முச்செடியும் தேசம் எங்கும் முச்செடியும் நெறிஞ்சும் இருக்கும் ஆம்பும் வெள்ளும் பிடித்து போகின்றிருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் என்ன நமக்கு எப்படி மாற்ற போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தொசனம் அக்காலத்தில் ஒரு ஒரு இளம் பசுவையும் ரெண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகளால் பூர்ணமாய் பலம் கரு வேண்டியது இதெல்லாமே வருட அரசாட்சியில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் உலக பிரகாரமானதுக்காக ஆண்டவர் அழிக்க போயிடும் ஜெபிச்சு படிப்போம் மகா இறக்கமும் கருவேமில்ல பிதாவே இம்ம திடிக்கிற ரெண்டு கோத்திரத்தை இப்ராஹிம் கோத்திரம் யூதா கோத்திரம் ரெண்டு கோத்திரத்தை எப்படி இருந்த கோத்திரத்தை எப்படியாக மாற்ற வல்லமை உங்களுக்கு இருக்கிறதையா அதுபோல் எங்களையும் நீ ஆசீர்வதித்து இந்த உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவாதி தேவன் ஒரு நாள் ஆயுர்வாழ் அரசாட்சியில் எங்களை கொண்டு நிறுத்த நிர்வாகவராக இருக்கிறார் ஐயா சகர கொடுத்த வசனத்தின் வாக்குத்தத்தம் எங்களுக்கும் அது கிடைப்பதற்காக நன்றி ராஜா பிள்ளைகள் வரையும் என் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஆசீர் வதிக்கிறேன் அப்பா ஏசுவின் நாமத்தினால் சிவகழிப்புதாவே ஆ மே